சாமி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு உங்க கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து எங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க, இப்படி வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நினச்ச காரியம் வந்து நடக்கிறதில்ல, நிறைய வேலை கிடைக்கிறதில்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு சுலபமான தீர்வை வந்து பார்க்க போகிறோம். அதுதான் கருப்பு மஞ்சள், பிளாக் டர்மரிக். இந்த பிளாக் டர்மரிக்ங்கிறது மலை வட்டாரத்தில் கிடைக்கிற ஒரு அபூர்வமான ஒரு கிழங்கு. இந்த கருப்பு மஞ்சள் வந்து காளியோட ஒரு ஸ்வரூபம், அதே மாதிரி கால பைரவரோட ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கருப்பு மஞ்சள் வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த கருப்பு மஞ்சள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து உள்ளே நுழையவே நுழையாது. இந்த பிளாக் டர்மரிக்கை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பல விதமான வகைகளில் இதை வந்து பயன்படுத்தலாம். முதல் விஷயம், உங்களோட கேஷ் பாக்ஸ், நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த கருப்பு மஞ்சளை வச்சிங்கனாக்கா உங்கள் பணம் வந்து குறையவே குறையாது, கூட தான் செய்யும். இப்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்ததுன்னா, பெண்கள் வந்து இந்த கருப்பு மஞ்சளை வந்து நல்லா உரசி நெத்தியில் இட்டுண்டே இருந்தீங்கனாக்கா நாளாக ஆக உங்களோட பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் டீல் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி டயத்தில் இந்த பிளாக் டர்மரிக்கை வந்து சிகப்பு துணியில் வந்து கட்டிட்டு, சின்னதாக கட்டிட்டு கழுத்தில் தாயத்தாக கட்டிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அதே சிகப்பு துணியில் கட்டிட்டு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை பேக்கில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்லேயோ இல்லை நீங்கள் கேரி பண்ணுற பேக்லேயோ வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் போகிற காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும். அதே போல் எங்கெல்லாம் இந்த கருப்பு மஞ்சள் இருக்கோ அந்த இடத்துல வந்து துஷ்ட சக்திகள், செய்வினை, ஏவல் இந்த மாதிரி எதுவுமே அண்டாது. அதே போல் வீட்டுக்கு எந்த விதமான திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை வீட்டுக்குள்ளே எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கருப்பு மஞ்சளை வந்து சிகப்பு துணியில் கட்டிட்டு நீங்கள் வீட்டு வாசலில் நிலப்படிக்கு மேலே கட்டி வைக்கலாம். இந்த கருப்பு மஞ்சளை வந்து மூணாக பிரிச்சுக்கிங்க. ஒன்று வந்து சிகப்பு துணியில் வாசலில் கட்டுங்க, இன்னொன்று வந்து சிகப்பு துணியில் வச்சுட்டு பூஜை அறையில் வைங்க, இன்னொன்று இதே சிகப்பு துணியில் வச்சு உங்கள் கேஷ் பாக்ஸில் வைங்க. இதே மாதிரி மூணு ஏரியாவில் முக்கோணமாக இருந்தானாக்கா, ட்ரையாங்குலராக இருந்தானா இதோட பலன்கள் வந்து ஜாஸ்தி. இந்த பிளாக் டர்மரிக்கை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தானாக்கா ரொம்ப சுத்தபத்தமாக ஹேண்டில் பண்ணணும், குளிக்காமல் தொடக்கூடாது, குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இது வந்து காளியோட ஸ்வரூபம், அதனால மிகவும் சுத்தபத்தமாக இருக்கிறது பெட்டர். அப்படி இல்லாத பட்சத்தில் இதோட பலன் வந்து குறையும். அடுத்தது, இந்த கருப்பு மஞ்சள் வந்து எங்கே கிடைக்கும்? இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் ட்ரை பண்ணலாம், சில நாட்டு மருந்து கடையில் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்து வாங்கணும். அதே மாதிரி நிறைய அமேசானில் ஆன்லைனில் நிறைய விற்கிறாங்க, அதுலேயுமே நீங்கள் பார்த்து கவனித்து வாங்கலாம். முக்கியமாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அதோடய ரிவ்யூஸ் படிச்சுட்டு வாங்குங்க. நிறைய ரிவ்யூஸ் படித்தோன்னா நமக்கே தெரியும் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு, அதை பார்த்துட்டு இதை வந்து வாங்குங்க. அடுத்தது, இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபாயிலேருந்து 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்குங்க. இப்போது உங்கள் பூஜை அறையில் சங்கு, வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, அப்படி இல்லை சாலக்கிராமம், கோமதி சக்கரம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதோடு சேர்த்து இந்த கருப்பு மஞ்சள் பிளாக் டர்மரிக்கும் சேர்த்து வச்சிங்கனாக்கா உங்கள் பூஜை அறையோட தெய்வீகம் வந்து என்றைக்குமே குறையாமல் இன்னும் கூட தான் செய்யும். இதில் முக்கியமான விஷயம், இந்த கருப்பு மஞ்சளை வந்து சிகப்பு துணியில் தான் கட்டி வைக்கணும், இல்லை சிகப்பு துணியில் தான் சுற்றி வைக்கணும், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நாளாக நாளாக அந்த துணி வந்து இதாகி மங்கி போச்சு, இல்லை பழசாயிடுச்சுன்னா புது சிகப்பு துணி வாங்கி சேஞ்ச் பண்ணி வைங்க. அடுத்தது, உங்கள் வீட்டு ஆண்கள் வந்து ஏதாவது முக்கியமான காரியத்துக்காக வெளியில் போகிறாங்கல்ல, அந்த டயத்தில் வந்து இந்த கருப்பு மஞ்சளை வந்து லைட்டாக உரசிட்டு அவங்களோட புருவத்தில் வந்து லைட்டாக தடவிட்டு போனாங்கனாக்கா அவங்க போகிற காரியம் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கருப்பு மஞ்சளை வந்து வெளியில் போகும்போது நம்ம பேக்லேயோ இல்லை பாக்கெட்குள்ளேயோ வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது நீங்கள் வெளியில் போகும்போது யார்கிட்டேயும் இதை வந்து சொல்லக்கூடாது, இப்படி நான் வந்து பிளாக் டர்மரிக் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு யார்கிட்டேயும் வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அதர்வண வேதத்தில்
நிறைய பூஜைகளில் இந்த பிளாக் டர்மரிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜோசியத்தில் நல்ல எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறவங்க வந்து அவங்க வாக்கு வந்து நல்லா பலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பூஜைகள் எல்லாம் பண்ணுவான். அந்த பூஜைகளில் இந்த பிளாக் டர்மரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி இந்த கருப்பு மஞ்சள் வந்து அவ்வளோ தெய்வீக சக்தி வாய்ந்தது, இதை வந்து வீட்டில் வச்சுருந்தாலே அவ்வளோ நல்லது. இப்போ இந்த கருப்பு மஞ்சளை வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுருந்தீங்கனாக்கா இதுக்கு எல்லா சனிக்கிழமையும் பூ போட்டு தூபதீபம் காமிங்க. ஏன்னா காளிக்கு வந்து உகந்த நாள் வந்து சனிக்கிழமை. ஸோ அவங்கள வழிபடுற மாதிரியும் ஆச்சு, அதே மாதிரி இந்த கருப்பு மஞ்சளுக்கும் ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரியும் ஆச்சு. நண்பர்கள் எல்லாருமே இந்த கருப்பு மஞ்சளை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய வீடியோ வர இருக்கின்றன, காத்திருங்கள். நண்பர்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.